இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியேகுள்ளது. ரேஷன் அட்டையுடன் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றால் ரேஷன் கார்டிலிருந்து பெயர் நீக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். இதற்கு கடைசி தேதி வந்து டிசம்பர் 30 என்றும் கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கா, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்ஏ அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் 3வது இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து எல்லா மாவட்டத்துடைய பேரும் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவோ உங்கள் மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய வட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய கிராமத்துடைய பெயர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். கடை பெயர், கடை பொறுப்பாளர் பெயர்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து கடை குறியீடு எதுவோ உங்கள் ஊருக்கு நிறைய எதுவும் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஊரில் இருக்க ரேஷன் கார்டு எல்லாமே ஷோ ஆகும். இதிலே குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் இருக்கும். பக்கத்திலே ஆதார் இணைக்கப்பட்ட எண்ணிக்கைகள்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் 4 பேர்னா 4 பேருடைய ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு யாருடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஷோ ஆகாது. ஒரு குடும்பத்தில் 4 உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் 3 பேருடைய ஆதார் கார்டு தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தவங்களது இணைக்கலைன்னா அவங்களோட நேமும் நீங்கள் செக் பண்ணலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மிரர் ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மிரர் ரேஷன் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது ஒரு 15 MB குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆதார் சிடிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் தெரிஞ்சு அது நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படினா உங்கள் கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் ஆதார் கார்டு ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுடைய ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக் நேம், கார்டு டைப், கார்டு நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆதார் சீடிங் வந்து எஸ் அந்த மாதிரி இருக்கும். லிங்க் ஆகிருந்தால் எஸ்னு இருக்கும். லிங்க் ஆகாமல் இருந்தால் நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லிங்க் ஆகலைன்னா நீங்கள் போய்ட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போய் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தாலும் டிசம்பர் 31 வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.